Hi viewers, welcome to my channel. நாம வந்து இன்னைக்கு என்னோட சேனலை பார்க்க போறது குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ரூக் ட்ராப் பண்ணி நம்ம எடுக்க போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து d4, அதுக்கு அவங்க d5, c4. இது வந்து குயின்ஸ் கேம்பிட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்போர்ட் போடுவோம், அப்படி தானே? பானை வச்சு சப்போர்ட் போடுவோம். இப்போ டி இன்ட்டு c4 பண்ணால் இது வந்து குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட். ஓகேவா? உங்களுக்கு ஓப்பனிங் இது வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். கிராஸ் பண்ணிட்டேன்னா அந்த பான் வந்து ஃப்ரீயாக ஒன்றும் அவங்க கொடுக்குதா என்ன அப்படின்னா, இங்கே பிஷப் இருக்குது, சப்போர்ட் ஆகி இது அந்த பிஷப் வந்து அந்த பானை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ தான் தென் வந்து e3 பான்க்கு அட்டாக். ஸோ பான் ஃப்ரீயாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த சப்போர்ட் கொடுக்குறது தான் மிஸ்டேக். ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த வந்து ஏன்னா ஒரு பான் எடுத்துட்டோம், எடுக்கும்போது இன்னொரு பானை கொடுத்துட்டோன்னா பிரச்சனை கிடையாது. இல்லாட்டினா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது பீஸ் போயிடும். ஓகேவா? சப்போர்ட் கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம், a4 புஷ் பண்ணுறோம். நீ வந்து கிராஸ் பண்ணினா நாங்கள் பானை கிராஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அதுக்கும் இது பண்ணாமல் c6 போடுறாங்க. போட்டோன்னா நம்ம a இன்ட்டு b, அவங்க c இன்ட்டு b. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், குயின் f3 வைக்கிறோம். இப்போ அந்த கார்னரில் இருக்க ரூக்குக்கு ஏதாச்சும் ஒன்று சப்போர்ட் போட முடியுமான்னு பாருங்கள். எந்த பீஸாலையுமே சப்போர்ட் போட முடியாது. அப்போது நம்ம வந்து ரூக்கை ஈஸியாக வின் பண்ணிட்டோமா? இதுக்கு மேலே நீங்கள் கேம் ஆடி வின் பண்ணிடுவீங்கன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.